Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சளிய உடனடியா வரட்டக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி ரசம் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நாட்டுக்கோழி எப்படி க்ளீன் பண்றங்கிறது ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இன்னங்கறவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன். வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி சாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 50 கிராம்ஸ் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், தனியா எடுத்திருக்கேன். வெறும் வடைச்சட்டியில் போட்டு வணக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். நல்லா வணக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறோம். இப்போ இதை மூணையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது கூட நம்ம கருவேப்பிலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தச்சு இப்போ மிளகா வத்தல் ஒரு 5-6 எண்ணெய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஆயிலெல்லாம் போட வேணாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஆயில் ஊற்ற ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பேனு, அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச செலவு கூடயே 2 பட்டை சேர்த்துக்கலாம். உடச்சி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட நம்ம ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கடையில் பட்டை சேர்த்தணும் இல்லையா, அது கூட 2 அன்னாசி முக்கு சேர்த்துக்கிறோம். அது கூடவே 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. ஃப்ரை ஆகட்டும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வெறும் வாணலியில் அரிசி 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மசாலா கூடவே ஆட் பண்ணி நாம் அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி தான் எடுத்துருக்கோம். ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது நாட்டுக்கோழி. நம்ம குழம்பு வைக்கிற குண்டா எதுவோ அதிலே எடுத்துக்கணும். நம்ம மசாலாவை இது கூட போட்டு நல்லா கலந்து அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் நாட்டுக்கோழி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். அது கூடவே விளக்கெண்ணெய் ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க போகுது விளக்கெண்ணெய். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து அந்த கோழிக்குள்ளே போட்டு நல்லா கலந்து எடுக்கிறோம். கையாலேயே நல்லா பிரட்டி எடுங்க. அப்போ தான் மசாலா எல்லா சிக்கன்லையும் நல்லா போய்படும், நல்லா ஊறி கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா சிக்கன் மேலேயும் மசாலா போய் படணும். அந்த அளவுக்கு நாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலந்தாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நாம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
நாட்டுக்கோழி சாறு வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுறேன் பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே நாம் இந்த சாறை எடுத்து குடிக்கலாம், சூப் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சூப்பாக கொடுக்கலாம் நீங்கள். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இறக்க போகிற ஸ்டேஜ்லேயும் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும், அப்போ தான் வாசமாக இருக்கும் குழம்பு. நல்லா கொதிக்குது, சிக்கன் வேகட்டும். சிக்கன் வெந்தால் போதும், நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.